வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் கோதுமை மாவு வச்சு பேன் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம புதுக்கோட்டை சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேன் கேக் கோதுமை மாவு வச்சு சூப்பராக ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மூணு வாழைப்பழம் வந்து சின்ன வாழைப்பழமாக இருக்கிறதுனால நான் மூணு வாழைப்பழம் வந்து சேர்த்துக்கிறேன். இதுவே வந்து கொஞ்சம் பெரிய வாழைப்பழமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு வாழைப்பழம் சேர்த்தா சரியான அளவாக இருக்கும். இப்போ மூணு வாழைப்பழத்தையும் நான் வந்து உரித்து உள்ளே சேர்த்துட்டேன். இதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா இது வந்து வெனிலா எசன்ஸு, இதில் வந்து ஒரு மூடி அளவுக்கு ஊற்றிக்கிறேன். பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தண்ணி சேர்த்து தான் அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாவு நம்மளுக்கு பேன் கேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி சுற்றி வர நல்லா தடவி விட்டுக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நெய் சேர்த்து பண்ணிங்கன்னா தான் செம டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ நெய் சுற்றி வர தடவி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சமாக இந்த மாதிரி பேன் கேக் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிட்டு சுற்றி வர அந்த மாதிரி நெய்யை வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒன் சைடு எனக்கு வெந்துடுச்சு. நான் இப்போ திருப்பி போட்டு அடுத்த சைடும் வேக வச்சுக்கிறேன். எப்போவுமே நம்ம பேன் கேக் பண்ணும்போது அடுப்பை ஸ்லோவில் வச்சு பண்ணணும். ஹையில் வச்சு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ வந்து லைட்டாக வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம் பின்னாடி திருப்பி போட்டதுக்கப்புறமா. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பேன் கேக் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நான் இதை வந்து வெளியில் எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே எல்லா பேன் கேக்கையும் நான் வந்து ஊற்றி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ எல்லா பேன் கேக்கையும் இப்போ ஊற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேன் வந்து சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பேன் கேக்குக்கு தேன் வந்து ஊற்றி சாப்பிடும்போது. கண்டிப்பாக இந்த பேன் கேக்கை உங்கள் வீட்டில் ஒரு டைம் ஆகுது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது கோதுமை மாவில் பண்ணியிருக்கனால ஹெல்த்தியான ரெசிபி, பயப்படாமல் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.